ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்ட அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதனால் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது, அதோட மணம் இதுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்காக இது கூடவே நான் ஒரு 20 பல்ல அளவுக்கு பூண்டு நான் வந்து இதில் ஒன்றா சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மீன் குழம்புக்கு வந்து எவ்வளோ பூண்டு சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே கூட்டி கொடுக்கும். ஸோ இந்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒன்றா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா சுருள வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை வெட்டி இதில் ஒன்றா சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துட்டப்புறம் இந்த தக்காளி வந்து நல்லா வந்து உரு தெரியாமல் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சத்தூளையும் இதில் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஆனால் நான் இப்போ வந்து அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வந்து குக் ஆகட்டும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் சின்ன ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு. அதுக்கப்புறம் சாம்பார் தூளும் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து குட்டி ஸ்பூன் தான். ஸோ இப்போ நான் சேர்த்துருக்க எல்லா மசாலாவுமே நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து அதுக்கு அடுத்தால தனியாத்தூள் சேர்க்கணும். இப்போ வந்து நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா தூளெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து ரொம்பவும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சுட்டு நீங்கள் மசாலா தூள்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரிஞ்சி போயிடும். அதனால் வந்து ஃப்ளேம் எப்போதுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ மசாலா தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வந்து இப்போ நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு வைக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, இல்லைன்னா மீன் குழம்பு ரொம்ப நீர்க்க போயிடும். அதுக்கப்புறம் அது ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே தண்ணியை வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வந்து மேலே பபுள்ஸ்லாம் எழும்பி வந்துட்டு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இங்கே வஞ்சிர மீன் தான் சேர்க்குறேன். ஸோ இந்த வஞ்சிர மீனெல்லாம் இதில் உள்ளே போட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு மூடி வச்சு மூடி கொஞ்ச நேரம் சிம்மில் வேக விடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடுவோம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 நிமிஷம் அளவு கொதிச்சதுனாலே போதும். ஸோ இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். மூடி போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவை உப்பு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த குழம்பு வந்து நம்ம சுடுசாதத்துக்கூட வாழை இலையில் வச்சு பரிமாறும் போது அதோட ருசியே தனி.